நந்தினி கண்ணான கண்ணே சாக்லேட் மாதிரியான தமிழ் சீரியலில் நடித்து தமிழ் மக்கள் மனசில் இடம் பிடிச்சவர் தான் ஆக்டர் ராகுல் ரவி. இவர் தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடா சீரியல்லையும் நடிச்சிருக்காரு. அண்ட் ஒரு சில மலையாளம் அண்ட் தெலுங்கு சினிமாலையும் நடிச்சிருக்காரு. இந்த நிலையில் ராகுல் ரவி மேலே அவரோட மனைவி லக்ஷ்மி நாயர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது அவரோட ரசிகர்கள் பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். 2020 வருஷத்தில் ராகுல் ரவி அவரோட காதலி லக்ஷ்மி நாயரை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் செம கிராண்டாக கல்யாணம் பண்ணியிருந்தாரு. இவங்க பேருக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா இவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்கலன்னு தான் சொல்லணும். ராகுல் ரவியும் லக்ஷ்மி நாயரும் சென்னையில இருக்கிற ஒரு பிளாட்ல வசிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல லக்ஷ்மி நாயருக்கு ராகுல் ரவி மேல ஒரு சில சந்தேகங்கள் வந்திருக்கு. அப்படி ஒரு நாள் லக்ஷ்மி நாயர் போலீஸ்காரங்களையும் பிளாட்ல இருக்கிற அசோசியேஷன் ஆளுங்களையும் கூட்டிட்டு வந்து வீட்டு டோரை ஓபன் பண்ணியிருக்காங்க. அப்ப ராகுல் ரவி வேற ஒரு பொண்ணு கூட இருந்ததாகவும், அதுலயும் முக்கியமா அந்த பெண் பெட்ரூம்ல இருந்தப்போ கையும் களவுமா பிடிச்சதாகவும் சொல்றாங்க. அதனால லட்சுமி நாயர் பாத்தீங்கன்னா ராகுல் ரவிக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ராகுல் கிட்ட இதை சுட்டி காமிச்சு நிறைய தடவை பேசியிருக்கேன், அப்பெல்லாம் அவர் என்ன அடிச்சு துன்புறுத்தி இருக்காருன்னு சொல்லி லட்சுமி நாயர் ராகுல் ரவிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. லட்சுமி நாயரோட இந்த புகாருக்கு ராகுல் ரவி பாத்தீங்கன்னா, லட்சுமி நாயர் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனாலதான் நான் அவங்களை விட்டு விலகி இருக்கேன்னு சொல்லி ராகுல் ரவி கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தாரு. ஆனா ராகுல் ரவி சொன்ன இந்த காரணத்தை கோர்ட்ல ஒத்துக்காதனால இப்ப கோர்ட்ல இருந்து ராகுல் ரவிக்கு லுக்அட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதனால ராகுல் ரவி இப்ப தலைமறைவா இருக்கிறதாவும் காவல்துறை அவரை தேடிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. இப்ப இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால அதிகமா பேசப்பட்டு வருது. ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ஹீரோஸ் மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கிறதால நிறைய பேர் சோசியல் மீடியால நம்ம ஸ்கிரீன்ல ஹீரோவா பாக்குறவங்க ரியல் லைஃப்ல இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி பல கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.